வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? த ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஈவினிங்கில் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், யார்னா என் பையன் பொண்ணு ரெண்டு பேரும் சாட் கேட்குறாங்க. இப்போ வாங்க, இன்னைக்கு வீட்டில் சாட் செஞ்சு நான் உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம். சாட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சுண்டல் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேருந்து அப்புறமா அவருக்கு உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே ஒரே ஒரு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு தக்காளி, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கடாய் வச்சுட்டா பாருங்கள் என்ன போட்டுட்டு நல்லா சூடாகட்டும். வாங்க செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா சூடாயிச்சு. இப்போ அதில் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம், கோல்டன் ப்ரௌன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நிறையா நம்மளுக்கு சுண்டல் இருக்குன்னா, உங்கள்கிட்ட கம்மியாக சுண்டல் இருக்குன்னா நீங்கள் கம்மியாக போடுங்க. நான் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் போடலாம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் காரை பார்த்து நீங்கள் போடுங்க. எவ்வளோ சில்லி பவுடர் போடுறீங்க? சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். அப்புறமா தனியா பவுடர் 2 டீஸ்பூன். அப்புறமா ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு அவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி போட்டேன்னா இப்போ போட்டுடலாம். அதில் என்னது உப்பு, உப்பு போட்டுட்டு தக்காளி நல்லா மெசையும் வரைக்கும் வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மெசஞ்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்து வச்சுருக்க சுண்டல் போட்டுடலாம். சுண்டல் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ உங்களுக்கு கிரேவி வேணும் அதை போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா அவங்க அப்பா கூட பேசுது வீடியோ காலில் பாருங்கள். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எவ்வளவு கிரேவி வேணும் அதை தண்ணி ஊத்திட்டா அப்புறமா எவ்வளவு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். நம்ம சுடு சுடு சுண்டல் ரெடி ஆகிடும். என் பையன் அப்படி அவருக்கு இருக்க முடியல, அதனால அங்கே கிச்சனில் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ சுண்டல் சாப்பிடுவே, சரி போய் டான்ஸ் ஆடுனா போய் டான்ஸ் ஆடுக்க போகுது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துச்சு. நம்ம சுடு சுடு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதில் நம்ம கரம் மசாலா போடலாம். லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கே தான் லாஸ்ட்டாக நான் கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுடு சுடு சுண்டல் ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சாப்பிடுறதுக்கு அப்படி தான் எம்மிதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செய்யுங்க, வீட்டிலே கொடுங்க பசங்களுக்கே, அவங்கள விரும்பி தான் சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிட்டெல்லாம் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அப்புறமா நம்ம போய் சாப்பிடலாம். நீங்கள் கூட சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட போகிற சுண்டல் ஸ்ட்ரீட் சைடு சுண்டல் மாதிரி நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டாங்க. நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா டிவி ஓடுது, அதுக்கே தான் நான் மியூட் பண்ணிட்டேன். அவங்களே பாப்பா பார்த்துட்டு இருந்துச்சு நான் பாட்டு, அதுக்கே டிவி மியூட் பண்ணிட்டேன். சரி இப்போ எப்படி கார்னிஷிங் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நான் சொல்லிகிட்டே இருந்த அப்போது சூப்பராக கார்னிஷிங் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் அப்படியே ஒரு பொண்ணு அழுவுதவி சீக்கிரமாக பண்ணுவேன் சொல்லிவிட்டு
த ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு ரெண்டு பிளேட்டுக்கு நம்ம ரெண்டு பேர் என் வீட்டுக்கார இல்லை அவங்கள வேலைக்கு போயிருக்காங்க அதுக்கே நம்ம மூணு பேரை சாப்பிட போகிறோம் அவங்கள வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க த ஃபஸ்ட்டு சுண்டல் ஒரு பிளேட்டுக்கு போட்டுடலாம் அப்புறமா அங்கே என்ன வச்சுருக்கேன்னா வெங்காயம் அப்புறமா லெமன் உங்களுக்கு பச்சை மிளகா தக்காளி மீனுன்னா கூட போடலாம் தக்காளி எல்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்கு அதையெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட முடியாது அதுக்கே சரி நம்ம சிம்பிளாக பண்ணிட்டு சொல்லிட்டு வெங்காயம் மேலே போட்டுடலாம் வெங்காயம் மேலே போட்டுட்டு லெமன் கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்புறமா நம்ம கடையில் விற்பாங்கன்னா கானு அந்த கான் கொஞ்சம் வச்சிடலாம் மேலே வச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கான் கூட நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கே சரி சாட் இன்றைக்கே செய்யலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்ச சாட்டு அது மேலே வச்சிடலாம் சுண்டல் மேலே வச்சுட்டு சாப்பிடலாம்